வணக்கம். இப்போ நாம இந்த வீடியோவில் நிஃப்டி குறியா இன்ட்ராடே பிரேக் அவுட் ரேஞ்சஸ் பற்றி பார்க்க போகிறோம். அதாவது இந்த ரேஞ்சஸ் தெரிஞ்சுக்கிற மூலமா பார்த்தீங்க அப்படின்னா நம்மளாலே ஓனாக ட்ரேடிங் பண்ண முடியும். அதுக்கு இந்த வீடியோ பார்த்தீங்க அப்படின்னா உங்களுக்கு ரொம்பவே வந்து ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். சேனலுக்கு புதுசாக வர்றவங்க, சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க, ரிங் பெல் செலக்ட் பண்ணிக்கோங்க. ரிங் பெல் செலக்ட் பண்ணுற மூலமா தொடர்ந்து நான் போடுற வீடியோஸ்லாம் உங்களுக்கு அப்டேட்டடாக நோட்டிஃபிகேஷன்ஸில் வரும். வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். சேனலினுடைய நேமை கிளிக் பண்ணிங்க அப்படின்னா அதில் உங்களுக்கு ஹோம் பேஜ் லோட் ஆகும். ஹோம் பேஜில் வந்து நிறைய வீடியோஸ் வந்து ஸ்ட்ராட்டஜி ஓரியன்டட், இண்டிகேட்டர்ஸ் ஓரியன்டட், தமிழ் அண்ட் இங்கிலீஷ் ரெண்டு லாங்குவேஜ்லேயும் பார்த்தீங்க அப்படின்னா நாங்கள் ஆட் பண்ணியிருக்கோம். அது பார்க்குற மூலிமா உங்களால் நாலேஜ் கெயின் பண்ணிக்கலாம். இது போக நாங்கள் அட்வான்ஸான ட்ரேடிங் ஸ்ட்ராட்டஜியும் லெவல்ஸும் ப்ரொவைட் பண்ணுறோம். அதை பற்றி தெரிஞ்சுக்கணும்னு நினச்சிங்கன்னா வீடியோ கீழே இருக்க நம்பருக்கு காண்டாக்ட் பண்ணிங்க அப்படின்னா உங்களுக்கு கைடன்ஸ் கிடைக்கும். டிமேட் மற்றும் ட்ரேடிங் அக்கௌண்ட் ஓப்பன் பண்ணணும்னாலும் எனக்கு கூப்பிடுங்க, நான் உங்களுக்கு கைட் பண்ணுறேன். நிஃப்டி நிஃப்டி பார்த்தீங்க அப்படின்னா இன்றைக்கி ஒரு டோஜி கைண்ட் ஆஃப் பேட்டர்னில் வந்து ஃபினிஷ் ஆகிருக்கு. ஸோ மார்க்கெட் வந்து பார்த்தீங்க அப்படின்னா இன்றைக்கி ஃபினிஷ் ஆகும்போது ஃபுல் ரேஞ்ச் பவுண்ட், ஒரு மார்க்கெட்டே வந்து அப்படியே ஒரு சைட்வேஸில் முடிஞ்சு அப்படின்னு கூட சொல்லலாம். பட் மார்னிங் மார்க்கெட் அப்படி கிடையாது, பயங்கர வால்டைல். ஓப்பனிங்லேயே ஒரு ஸ்டீப் டவுன், அந்த ஸ்டீப் டவுனுக்கு அப்புறம் பயங்கர ரெக்கவரி, ரெக்கவரிக்கு அப்புறம் நியூ ஹையாக வந்து 370 போச்சு. 370 போனதுக்கப்புறம் அகெயின் வந்து பார்த்தீங்க அப்படின்னா மார்க்கெட் டவுன். அடுத்து ஃபுல் ஃப்ளாட்டில் மார்க்கெட் லாஸ்ட் 2 hours ட்ரேடிங் வந்து பார்த்தீங்க அப்படின்னா ஃபினிஷ் ஆச்சு. மார்க்கெட்டே வந்து பார்த்தீங்க அப்படின்னா ஜட்ஜ் பண்ணவே முடியாத மாதிரி ஒரு பயங்கர வால்டைலில் மூவ் பண்ணிக்கிட்டு இருந்துச்சு. எக்ஸ்பைரி டே வேறு சொல்லவே வேணாம். ஸோ மார்க்கெட் இன்றைக்கி ஒரு பயங்கரமான மார்க்கெட்டாக இருந்துச்சு. பட் ஆனால் ஒரு ட்ரேடிங் ரேஞ்ச் அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா உங்களுக்கு கரெக்டாக டெக்னிக்கலாக பார்த்தோம் அப்படின்னா ஓப்பனிங்லேயே வந்து 11,300 ரேஞ்ச் வந்து பார்த்தீங்க அப்படின்னா பிரேக் அவுட் ஆச்சு. அந்த 300 ரேஞ்ச் பார்த்தீங்க அப்படின்னா பிரேக் அவுட் ஆன உடனே வந்து மார்க்கெட் வந்து ஆக்சுவலி ஓப்பனிங்லேயே வந்து சொல்ல போனால் உங்களுக்கு வந்து கேப் டவுனில் தான் ஓப்பன் ஆச்சு. ப்ரீவியஸ் டே க்ளோஸ் பார்த்தீங்க அப்படின்னா உங்களுக்கு க்ளோஸ் ஆன ரேஞ்ச் வந்து 359.90 க்ளோஸ் ஆச்சு. இன்றைக்கி ஓப்பனிங்கில் பார்த்தீங்கன்னா 320-325 ஓப்பனிங்கே ஒரு கேப் டவுன். கேப் டவுன் ஆன கொஞ்ச நேரத்திலே 300 ரேஞ்ச் பிரேக் அவுட், 300 ரேஞ்ச் பிரேக் அவுட் ஆன உடனே 257 ரேஞ்சு டச் பண்ணுச்சு. ஸோ இது பார்த்தீங்க அப்படின்னா மார்க்கெட் வந்து ஓப்பனிங்லேயே கேப் டவுன். இந்த ரீசன்லாம் வந்து பார்த்தீங்க அப்படின்னா அங்கே யூஎஸில் மேனுஃபேக்சரிங் டேட்டா வந்து அனௌன்ஸ்மெண்ட் பண்ணாங்க, அதில் அவங்களுடைய இது வீக் ஆனதுனால அவங்க ஹியூஜ் ஃபால், லாஸ்ட் 6 months இல்லாத ஒரு ஃபால் வந்து அந்த மார்க்கெட் டவுன் ஆச்சு. அதனால் ஓப்பனிங்லேயே வந்து பார்த்தீங்க அப்படின்னா மார்க்கெட் வந்து எஸ்ஜிஎக்ஸ் நிஃப்டி ஃப்ளாட்டாக இருந்தாலும் நம்ம மார்க்கெட் ஓப்பன் நல்ல ஒரு ஸ்டீப் டவுன்ல இறங்க ஆரம்பிச்சிருச்சு. இறங்கினாலும் வந்து நம்ம மார்க்கெட் வந்து பாத்தீங்க அப்படின்னா நிறைய ஸ்டாக்ஸ் வந்து ஆட்டோ சேல்ஸ் டேட்டா எல்லாம் நேத்து அனௌன்ஸ் பண்ணியிருந்தாங்க. மார்க்கெட் முடிஞ்சதுக்கு அப்புறமும், செவ்வாய்க்கிழமை முடிஞ்சதுக்கு அப்புறமும் அனௌன்ஸ்மெண்ட் பண்ணியிருந்தாங்க, லைக் மாருதி, டாடா மோட்டர், இதெல்லாம் வந்து பாத்தீங்க அப்படின்னா சேல்ஸ்ல வந்து நல்ல ஒரு ரிப்போர்ட்ஸ் கொடுத்தாங்க ஆட்டோ சேல்ஸ் டேட்டா. ஸோ இதனால பாத்தீங்க அப்படின்னா மாருதியா இருக்கட்டும், டாடா மோட்டர் ஆகட்டும், இல்லாட்டி எஸ்கார்ட்ஸ் ஆகட்டும், எல்லாமே வந்து நல்ல ஒரு இன்னைக்கு மூவ்மெண்ட் கொடுத்துச்சு. இன்னைக்கு ஆட்டோ ஸ்டாக்ஸ் வந்து நல்ல ஸ்டேபிளா மார்க்கெட் நிப்பாட்டுச்சு. இது போக பார்த்தீங்க அப்படின்னா கண்டினியூஸாக வந்து பெட்ரோலியம் ஸ்டாக்ஸ், பிபிசிஎல், ஹெச்பிசிஎல், ஐஓசி, சென்னை பெட்ரோலியம், இந்த மாதிரி ஸ்டாக்ஸ் எல்லாமே வந்து பார்த்தீங்க அப்படின்னா நல்ல ஒரு கண்டினியூஸான ஒரு சப்போர்ட்டிவ் ரேஞ்சில் வந்து போய்கிட்டே இருக்கு. இந்த மாதிரி ஸ்டாக்ஸ்லாம் சப்போர்ட் இருக்கனால மார்க்கெட் ஒவ்வொரு தடவை டவுன் ஆகும்போதும் மார்க்கெட்டை ரெக்கவர் பண்ணுறதுக்கு பெட்ரோலியம் ஸ்டாக், ஆட்டோ ஸ்டாக்லாம் வந்து ஒவ்வொரு நாளும் வந்து ஹெல்ப் பண்ணிகிட்டே இருக்கு. இண்டஸ்இன்ட் பேங்க், எஸ் பேங்க் அதெல்லாம் வந்து ஒரு சைடில் பிரச்சனையில் போய்கிட்டு இருந்தாலும் எஸ் பேங்க் இன்னைக்கு ஒரு அனௌன்ஸ்மெண்ட் கொடுத்தாங்க. லைக் வந்து பார்த்தீங்கன்னா இன்னைக்கு வந்துட்டு நாங்கள் மார்க்கெட்னுடைய கேபிட்டல் 1.2 billion வரைக்கும் நாங்கள் ரைஸ் பண்ணுறதுக்கு இது பண்ண போகிறோம். இன்னைக்கு கான்கால் நடந்துச்சு மீட்டிங் அவங்க இதில் ஓரியன்டில். ஸோ அதுக்கப்புறம் பார்த்தீங்க அப்படின்னா மார்க்கெட் நல்ல ஒரு பூம், இன்றைக்கி 30% மேலே ரைஸ். ஸோ எஸ் பேங்க் ஈவன் ஃபினிஷிங் டைம் வரைக்கும் நல்ல ஒரு ரைஸ். ஸோ இதனால் பார்த்தீங்க அப்படின்னா எஸ் பேங்க் நல்ல ஒரு மேலே போச்சு, இந்தியா புல்ஸ் மேலே போச்சு, இண்டஸ்இன்ட் பேங்க் வந்து வழக்கம் போல் நம்ம சொமே வால்டைல் வந்து போச்சு. ஸோ இது மாதிரி பேங்க்ஸு, ஸ்டாக்ஸு, ரிலையன்ஸும் வந்து இன்றைக்கி ஒரு நல்ல சப்போர்ட்டிவ்ல இருந்துச்சு. ஸோ இதெல்லாம் வந்து மார்க்கெட்டை ஓரளவுக்கு ஸ்டேபிள் பண்ணி மார்க்கெட் வந்து எந்த சைடும் போகாமல் கடைசி ஃபினிஷிங்கில் ஒரு சைட்வேஸில் ஒரு 314 எபோவில் ஃபினிஷ் ஆச்சு. ஸோ இப்போ இருக்க வியூ படி பார்த்தீங்க அப்படின்னா மார்க்கெட் ஃபஸ்ட் லெவலில் வந்து உங்களுக்கு சப்போர்ட்டிவாக இருக்க போகிறது 11,300 ரேஞ்ச் தான். நெக்ஸ்ட் லெவல் உங்களுக்கு சொல்லவே வேணாம், ப்ரீவியஸ் டேலேயே நான் சொல்லியிருந்தேன், 247 ரேஞ்ச் தான் வந்து இப்போதைக்கு இருக்கக்கூடிய ஒரு புது லோவாக மெயின்டைன் பண்ணிவிட்டு இந்த லோ மெயின்டைன் ஆகிட்டே வந்து போச்சு அப்படின்னா மார்க்கெட் ஒரு புல்லிஷ்னஸ் நோக்கி போய்கிட்டே இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ அந்த 247 ரேஞ்சிட்ட போச்சுனாலே மார்க்கெட் வந்து ரெக்கவரிங் மோடு வந்து பயங்கரமாக இருக்குது. 257 தான் இன்றைக்கி லோ, இன்றைக்கி லோ கிட்ட போனோன்னே வந்து பார்த்தீங்க அப்படின்னா மார்க்கெட் செம்ம ரெக்கவர் கொடுத்துச்சு. ஸோ இந்த மாதிரி மார்க்கெட்டில் நல்ல ஒரு புல்லிஷ் சைடு வந்து பார்த்தீங்க அப்படின்னா நல்ல ஒரு சப்போர்ட்டிங் ரேஞ்ச் வந்து 11,240-250 இந்த ரேஞ்சில் வந்து நல்லா ஃபார்ம் ஆயிருக்கு. ஸோ இந்த ரேஞ்ச் இருக்க வரைக்கும் மார்க்கெட் பார்த்தீங்க அப்படின்னா நெகட்டிவ் சைட் போகக்கூடிய சான்சஸ் வந்து ரொம்பவே வந்து கம்மி. ஸோ ஒவ்வொரு தடவை மார்க்கெட் வந்து இந்த ரேஞ்ச் வரும்போது நீங்கள் தைரியமாக பை பண்ணிட்டு நல்ல ஒரு அப்சைட் வியூவில் வந்து எக்ஸ்போர்ட் பண்ணலாம். ஸோ இப்போதைக்கு நீங்கள் பை ஆன் டிப் ஸ்ட்ராட்டஜியில் யூஸ் பண்ணீங்க, நல்லாவே வந்து மார்க்கெட்டை ஒரு அப்சைட் வியூவில் எக்ஸ்போர்ட் பண்ணலாம். முக்கால்வாசி இன்றைக்கி மார்னிங்லேயே நல்ல வால்டைல் காரணமாக மார்னிங்லேயே எல்லா ஸ்டாக்ஸும் மூவ் ஆனதுனால ஆஃப்டர்நூன் மார்க்கெட்டில் ட்ரேட் பண்ண நினச்சிங்கன்னா ரேஞ்ச் பவுண்ட் மார்க்கெட்டில் சைட்வேஸில் தான் போயிருக்கும். எக்ஸப்ட் பெட்ரோலியம் ஸ்டாக்ஸ் தவிர எல்லாமே வந்து ரேஞ்ச் பவுண்டில் தான் அன்றைக்கி இருந்துச்சு. ஓகே, சப்போர்ட்ஸ் பார்த்துட்டோம், நெக்ஸ்ட் ரெசிஸ்டன்ஸ்.
வெஷன்ஸ் பார்த்தீங்க அப்படின்னா, இன்றைக்கி வந்து பார்த்தீங்க அப்படின்னா டுமாரோக்கு வந்து உங்களுக்கு ஃபஸ்ட்டு வந்து இந்த கேண்டலுடைய ஹை பிரேக் பண்ணிச்சுன்னா ஓரளவுக்கு ஸ்டேபிளாக இருக்கும். அதாவது ஹை பார்த்தீங்க அப்படின்னா 370 போச்சு. ஸோ நம்ம 11,400 ரேஞ்சுக்கு மேலே வந்து பார்த்தீங்க அப்படின்னா நல்ல ஒரு பாசிட்டிவ்னஸ் எக்ஸ்பெக்ட் பண்ணணும். ஸோ 11,400 ரேஞ்ச் பிரேக் அவுட் கொடுத்துச்சு அப்படின்னா அப்போதைக்கு நீங்கள் பை பண்ணீங்க அப்படின்னா நல்ல ஒரு பாசிட்டிவாக மார்க்கெட்டை வந்து அப்சைட் வியூவில் வந்து நீங்கள் எக்ஸ்பெக்ட் பண்ணலாம். ஸோ முக்காசி வந்து மார்க்கெட் நாளைக்கு பாசிட்டிவாக இருக்கும்னு சொல்லிட்டு நிறையா பேராலேயே வந்து எக்ஸ்பெக்ட் பண்ணப்படுது. இது போக நாங்கள் அட்வான்ஸான ட்ரேடிங் ஸ்ட்ராட்டஜியும் லெவல்ஸும் ப்ரொவைட் பண்ணுறோம். அதை பற்றி தெரிஞ்சுக்கணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா என்னுடைய நம்பருக்கு வாட்ஸ்அப் இல்லாட்டி காண்டாக்ட் பண்ணுங்கள். டிமேட் மற்றும் ட்ரேடிங் அக்கௌண்ட் ஓப்பன் பண்ணணும்னு நினச்சிங்கனாலும் வீடியோ கீழே இருக்க லிங்க்கை கிளிக் பண்ணிங்கனாலும் இல்லை என் நம்பருக்கு காண்டாக்ட் பண்ணிங்கனாலும் உங்களுக்கு கைடன்ஸ் கிடைக்கும். நன்றி.